சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க சின்ன சின்ன பசங்க சோ இப்படி வந்து நம்மளோட பூகி ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னைக்கு நாளைக்கு பொங்கல் அதுக்கப்புறம் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபன்னாக போயிட்டு இருக்கோம் ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம புதியுகம் சார்பாவும் என் சார்பா ஷெஃப் சார்பாவும் வந்து எல்லாருக்குமே பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ஷெஃபும் பக்கத்துல இருந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு ஸோ ஷெஃப் கிட்ட பேசலாம் வணக்கம் ஷெஃப் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க ஷெஃப் பொங்கல் வாழ்த்துக்கள் ஷெஃப் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஷெஃப் இன்னைக்கு பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷல் ரெசிபி சொல்ல போறீங்க ஸ்பெஷல் நம்ம இனிப்போட இன்னைக்கு இது ஆரம்பிக்கலாம் கண்டிப்பா ஷெஃப் இனிப்போட ஸ்டார்ட் பண்ணுவோம் ஷெஃப் ஸ்வீட் பொங்கல் நம்ம சொல்லி இன்னைக்கு வந்து அளவுலாம் அவங்க குறிச்சுக்கலாமே ஓகே சோ அளவோட நீங்க கூட பண்ணனும் இது கண்டிப்பா கண்டிப்பா சோ இந்த அளவோட இன்னைக்கு சொல்லலாம் அப்படினா அளவு என்ன அப்படினா பச்சரிசி ஒரு கப் எழுதிட்டீங்களா இதுல கால் கப் அளவுக்கு பாசி பயிர் அதாவது பச்சை பயிர் இருக்குல அதை தோலை எடுத்த பாசி பயிர் கால் கப் வெல்லம் வந்து ஒன்றரை கப் இதுவும் ரைட் தண்ணியோட அளவு தண்ணி அளவு வந்து மூன்றரை கப்பு இதுதான் இதுதான் அளவு ஓகேங்களா இப்போ இதோட செய்முறை செய்முறை எப்படி அப்படின்னா மூன்றரை கப்பு தண்ணி ஊத்திட்டு இந்த ஒரு கப்பு அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சது ஒரு அரை மணி நேரம் ஊறுனாவே போதும் அதே இந்த மூன்று கப்பு தண்ணியோட அளவோட போட்டிருங்க இந்த அரிசியோட அதுக்கப்புறம் கால் கப்பு பச்சைப்பயிர் நம்ம பாசி பயிர் ஊற வச்சுருக்கோம்ல அதுவும் ஒன்றா ஊற வச்சாலும் சரி இல்லை தனித்தனியாக ஊற வச்சாலும் சரி நீங்கள் எப்படி ஊற வச்சுருக்கோம் ஆனால் அரை மணி நேரம் ஊறணும் அதுக்கப்புறமா இதுவும் அது கூட போட்டுருங்க விசிலில் வேக வச்சாலும் சரி விசில்னா அஞ்சு விசில் கரெக்டாக விட்டாவே போதும் கரெக்டாகவே இருக்கும் அதாவது அந்த விசில் பாத்திரத்தில் குக்கரில் தண்ணி கொதிக்கும் போது இந்த அரிசி போட்டு இந்த பாசி பயிரும் போட்டு கொதிக்கும் போது அதுக்கப்புறமா நல்லா கிண்டிட்டு மூடணும் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாகவே அது வெந்திருக்கும் இது வெந்ததுக்கு இது வெந்ததுக்கப்புறமா வெள்ளத்தை ஒரு 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 போல் அளவுக்கு நீங்கள் இப்போ வெள்ளம் எடுக்கிறோம்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு குழிக்கரண்டி நம்ம வீட்டில் இருக்கும்ல அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை கரைச்சிக்கங்க கரைச்சிட்டு வடிகட்டிடுங்க தூசி எல்லாம் இருக்கும்ல வடிகட்டினதுக்கு அப்புறமா இதை திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா அந்த பச்சை வேகம்லாம் போகும் வெள்ளத்தோட பச்சை வேகம் அதுக்கப்புறமா இந்த நம்ம பொங்கல் மாதிரி ரெடியாக ஆயிருக்கும்ல வெந்திருக்கும்ல அஞ்சு விசில் விட்டதுக்கு அப்புறமா இதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா நல்லா திக்காகிடும் அதிகமாக தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா குழஞ்சி போடும் ஆனால் ஆரணத்துக்கு அப்புறமா கெட்டி ஆடும் அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் நெய்யில் அப்புறமா லாஸ்ட்டாக நெய்யில் தாளிச்சு திரும்பவும் ஒரு கொதி விட்டிங்கன்னா போதும் அதாவது நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதில் விட்டு கொதிக்க விட்டாவே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் ஒரு சின்ன சீக்கிரட்டோட முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஜாதிக்காய் இருக்குல்ல அது கொஞ்சம் உருண்டையாக இருக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இல்லை பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் அதை நம்ம வீட்டில் அந்த தேங்காய் துருவோம்ல ஒரு கோடு கோடாக இருக்கும்ல அதில் ஜாதிக்காயை எடுத்து ஒரு ரெண்டு இது செஞ்சுட்டிங்கன்னா போதும் ரெண்டு அதாவது ரெண்டு இது ஒரசனாவே போதும் அது சின்ன சின்னதாக உள்ளும் அதுக்கப்புறமா அந்த சக்கரை பொங்கலை மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட சொல்லுங்களேன் யாருமே கண்டுபிடிக்க முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல சூப்பராக இருக்கும் இந்த சக்கரை பொங்கல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா வந்து பொங்கலோடைய அளவோட சொல்லிட்டாரு ஷெஃப் அதுல சின்னதா ஒரு டிப்பும் வந்து எண்டில் ஆட் பண்ணி சொல்லிருக்காரு சோ நாளைக்கு பொங்கலுக்கு இந்த பொங்கலை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அட்டகாசமா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உங்களை பாராட்டுவாங்க சோ இப்ப நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் லைன்ல தான் இருக்கீங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா

சரி வணக்கம்மா வணக்கம் வணக்கம்மா நல்லா இருக்கேமா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கான்னு என்னாச்சும்மா புளியோதோரை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறீங்களா இப்பதான் சரிம்மா கவனிங்க நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைம் ஆமா ஓகேம்மா ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் டைம்மா ட்ரை பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் புளி மசாலா அது செய்ய தெரியும் உங்களுக்கு அதாவது நல்லெண்ணெய் கடுகு ஜீரகம் வெந்தயம் தாளிக்கிறீங்க அதுக்கப்புறமா சிவப்பு மிளகாத்தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் கருவேப்புல்லை பெருங்காயம் இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் போட்டுங்க அதிகமாக மிளகாத்தூள் இருக்கும் ஒரு மூணு ஸ்பூனு ஒரு டம்ளர் புளி அந்த கரைசல் இருக்குல்ல அதில் ஒரு ஒரு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா மூணு ஸ்பூனு வந்து சிவப்பு மிளகாத்தூள் நல்லெண்ணெய் இரும்பு எண்ணெய் சட்டியில் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடுகு ஜீரகம் வெந்தயம் அதுக்கப்புறமா சிவப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கருவேப்புல்ல ஒரு ரெண்டு பச்சை மிளகா கூட அதில் கீறி போட்டுங்க இஞ்சி மட்டும் சேர்த்து பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தோலை எடுத்துகிட்டு நைஸாக கட் பண்ணி போட்டாலும் சரி இல்லை தட்டி போட்டாலும் சரி அதுக்கப்புறமா பெருங்காயம் அதுக்கப்புறமா அந்த புளி கரைசல் அதை போட்டுட்டு நல்லா கொதிக்கும் பாருங்கள் அந்த டயத்தில் கொஞ்சமாக வெள்ளம் ஒரு ஸ்பூன் அளவு கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா இப்போது ரெடி ஆகிடுது நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் மேலே வந்துடும் உப்பும் போட்டுங்க கல் உப்பும் போட்டுங்க எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாதம் அடிச்சுருப்பீங்களா இப்போது இந்த புளி மசாலையிலேருந்து ஒரு கரண்டி எடுத்துகிட்டு திரும்ப ஒரு பாத்திரத்தில் போட்டு இரும்பு எண்ணெய் செட்டியிலே போட்டு இந்த சாதத்தையும் போட்டுருங்க இந்த சாதத்தை போட்டு இப்போ ஒரு நான் ஒரு பொடி ஒன்று சொல்கிறேன் அதை மட்டும் மேலே தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பொடி என்னென்ன ஒரு குழிக்கரண்டி கரண்டிய அளவுக்கு மல்லி அதாவது தனியான்னு சொல்கிறோம்ல அது அரை குழிக்கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் இது ரெண்டுமே தனித்தனியாக சேர்த்துங்க ஒரு ரெண்டு சிவப்பு மிளகா ஒரு கொத்து கருவேப்பில இது மட்டுமே போதும் நல்லா வறுத்துங்க எண்ணெயே இல்லாமல் அதை பொடி செஞ்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா பொடி செஞ்சுட்டு அதுலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் போட்டுட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே சூப்பரா புளியோதரை எப்படி செய்யணும் அப்படிங்கறத ஷெஃப் சொல்லிட்டாரு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் காலிங் இப்ப நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம்

நம்ம இப்போ சொல்லலாம் அதாவது இப்போ ஒரு டம்ளர் இதுவும் ஒரு அளவோட சொல்கிறோம் ஒரு டம்ளர் ரவை எடுக்கிறீங்கன்னா கால் டம்ளர் அளவுக்கு கால் டம்ளரை விட கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துங்க அரிசி மாவு அதை விட ரொம்ப கம்மியாக மைதா மாவு எடுத்துங்க அதுலேயே கொஞ்சமாக கோதுமை மாவும் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுங்க இதுதான் அளவு ஒரு டம்ளர் ரவை கால் டம்ளருக்கும் மேலே அரிசி மாவு கால் டம்ளருக்கும் கீழே மைதா மாவு ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு அதுக்கப்புறம் உப்பு மிளகு ஜீரகம் இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் போடுவீங்களா கேரட்டு கருவேப்புள்ள கொத்தமல்லி பெருங்காய தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கரைச்சிங்கன்னா திக்காயிடும் அப்புறமா உங்களுக்கு ரவா தோசை என்ன அளவு அந்த தண்ணி அளவு தெரியும்ல அந்த தண்ணி அளவு ஊத்திட்டு திரும்பவும் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தோசையை ஊற்றினாவே போதும் அவ்வளோ சூப்பராக வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் முகமது அலி சாருங்களா ஆ எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நாங்க எல்லாரும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே என்ன ரெசிபி கேக்க போறீங்க நீங்க ஏதாவது வித்தியாசமா தான் இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க என்ன என்ன கேக்குறீங்க பிரான் 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 ஓகே

செஞ்சு செய்யும்போது இதை ஸ்டிப்ஸாகவே சொல்கிறேன் எறாவை லாஸ்ட்டாக போடுங்க அந்த எறாவை க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்தோன்னே அந்த சென்டரில் கருப்பு இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கழுவிட்டு திரும்ப அதை அப்படியே வடிகட்டி அப்படியே வச்சுருங்க அதிலே உப்பெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மசாலா தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு கொஞ்சமாக சோம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொட்டுக்கல்ல இதை மட்டும் சேர்த்தவே போதும் தேங்காய் பச்சை மிளகா சோம்பு பொட்டுக்கல்ல உடச்சக்கல்லன்னு சொல்கிறாங்களே அது ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் கடலை எண்ணெய் போட்டு சோம்பு தாளிக்கணும் சோம்பு அப்புறமா வெங்காயம் ஒரு போல் வெங்காயம்னா ஒரு போல் தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணுது வெங்காயம் நல்லா வதங்குது அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி இதில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனை விட ரொம்ப கம்மியாக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கொத்து கருவேப்புல இந்த தேங்காய் அரைச்சிது இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எண்ணெயெலாம் கொஞ்சம் ஓரளவு மேலே வந்துடும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் கூட டைம் எடுத்துங்க நல்லா எண்ணெய் மேலே வந்ததுக்கு அப்புறமா மொச்சையை நம்ம நைட்டே ஊற வச்சுருவோம்ல அதை கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கல் உப்பும் போட்டு நல்லா வேக வச்சுருங்க அந்த தண்ணியோட இந்த தேங் இங்கே மசாலா போட்டு நம்ம கொதிக்க வச்சு எண்ணெய் மேலே வந்திருக்கு பாருங்கள் அது கூட போடுங்க இது எல்லாம் ரெண்டுமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இறக்க போகிறீங்க பாருங்கள் அந்த டயத்தில் இறாவை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணாவே போதும் சமைச்சாவே போதும்

இப்போ அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ சொல்லலாம் உளுந்து வடை எப்படி ஒரு கிறிஸ்போட கேட்குறாங்களா அரிசி மாவு அதெல்லாம் வேண்டாம் அரிசி மாவுலாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழுத்தமாகிடும் நிறைய பேர் போட்டு செய்கிறாங்க அது எண்ணெயில் பொறிச்ச ஒன்றே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆறுனதுக்கு அப்புறமா அழுத்தமாக இருக்கும் அதாவது உளுந்து வடை நீங்கள் அதை உடைக்கிறீங்க பாருங்கள் உடைக்கும் போதே தெரிஞ்சு போடும் அந்த உளுந்து வடை எப்படி இருக்குன்னு இது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த உளுந்து வடை ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும் வெயிட்டே இருக்காது எண்ணெயும் பிடிக்கவே பிடிக்காது இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் இப்போ எப்படின்னா ஒரு டம்ளர் உளுந்து எடுக்கிறீங்க உடச்ச உளுந்தால்தான் சரி இல்லை முழு உளுந்தால்தான் சரி ஒரு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா அதில் கால் டம்மருக்கும் ரொம்ப கம்மியாக தோரம்பொருப்பு ஒரு ஸ்பூனு கூட சேர்த்துங்களேன் நம்ம சாப்பிட்ற ஸ்பூன் இருக்குல்ல பெரிய ஸ்பூன் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோரம் பொறுப்பு இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே நல்லா ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் போதும் ரொம்ப ஊறிட்டுனா புளிச்சு போயிடும் மாவு முக்கால் மணி நேரம் ஊர்னாவே போதும் ஊறினதுக்கப்புறமா வடி கட்டிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க அந்த பருப்பும் உளுந்தும் தெரியவே தெரியாது பருப்பு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் நைஸாக கட் பண்ணது அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடலாம் மிளகு போடலாம் கருவேப்பில்ல போடலாம் புதினா போடலாம் கொத்தமல்லியும் போடலாம் மிளகு ஜீரகம் அதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பெருங்காய தண்ணி போடலாம் பெருங்காய தூள் இருந்ததுன்னா வீட்டில் கூட போடலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு டிப்ஸோடு நம்ம முடிச்சிடலாம்

அம்மா உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க நான் பேசுறது எனக்கே கேக்குது திருவள்ளிபுத்தூர்ல இருந்து பாத்தீங்களா நீங்க மூணாவது முறை ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படினு சொல்றீங்க பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி நன்றிமா உங்களுக்கும் எங்களுடைய சார்பா பொங்கல் வாழ்த்துக்கள்மா என்ன ரெசிபி கேட்க போறீங்க சோ ரெசிபி கேக்குறதுக்குள்ள உங்களுக்கு லைன் கட் ஆயிடுச்சு சாரிமா தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம்

கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துங்க வேர்க்கடலில் பச்சை வேர்க்கடலை நல்லா கழுவிட்டு வச்சுருங்க அது மேலே வந்து கொஞ்சமாக கடலை மாவு மேலே தூவுறீங்க இப்போ ஒரு கை அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா கால் கையை விட ரொம்ப கம்மியாக அரிசி மாவு கொஞ்சமாக சமையல் சோடா கொஞ்சமாக சிவப்பு மிளகாத்தூள் கருவேப்பில் நல்லா பிச்சு அதிலே போட்டுருங்க பூண்டை நல்லா தட்டிட்டு போட்டாலும் சரி இல்லை குறை குறைன்னு அரைச்சிட்டு போட்டாலும் சரி இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா தண்ணியை அதில் நல்லா இப்படி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த அந்த இதில் பிடிக்கிறது மாதிரி வரணும் அந்த அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிருங்க கொஞ்சம் ஆயில் சூடானதுக்கு அப்புறமா போட்டு பாருங்களேன் அவ்வளவு சூப்பரா வரும் ட்ரை பண்ணி பாருங்க வேர்க்கடலை புகோட வந்து கடையில இருக்கவங்க என்னால மொறு மொறு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு மாதிரி ஜாலியா பேசிட்டாங்க பரபரப்பா சோ தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் தேங்க் யூ சோ மச் செஃப் சூப்பரான ரெசிபீஸ் தான் எதுக்காக கால் பண்ண பண்ணலாம் வியுவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஒன்ஸ் அகெயின் நம்ம புதியோகம் சார்பா எல்லா வியூவர்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா பொங்கல் தின வாழ்த்துக்கள் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன் அண்ட் தன் திஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்